கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். யாத்திரா புஸ்தகம் 6:1-8 வாசித்தால், அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தம்முடைய தாசனாகிய மோசையோடு பேசுகிற அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நான் வாசித்த போது என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் தந்த அருமையான ஒரு தலைப்பு என்னவென்றால், அதாவது மீட்கப்பட்ட ஜனங்களின் ஆசீர்வாதங்களை சொல்கிறேன். அருமையானவளே, நீங்கள் வேதாமத்தை வாசிப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை தெய்வம் தந்தாலும் 3 குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை சொல்கிறேன். 1, அன்கண்டிஷனல் சால்வேஷன், நிபந்தனையற்ற ரட்சிப்பை தருகிறார். எபேசியரின் புஸ்தகத்திலே நீங்கள் 2 நீங்கள் 8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் மீட்புக்காக நாம் எதையும் செய்ததில்லை. ஆண்டவர் சிலுவையிலே அதற்குரிய விலைக்கரியத்தை கொடுத்து என்னையும் உங்களை மீட்டு கொள்ள மீட்பின் பலியாக தம்மையே கொடுத்தார். அவர் நம்மை இருங்கரம் நீட்டி அன்போடு அழைக்கிறார். ஏற்றுக்கொண்டு அவரண்டே வரும்பொழுது அவர் மீட்டுக் கொள்கிறார். அருமையான உள்ளே, ஆண்டவரண்டே வரும்பொழுது சுயநலம் உள்ள மக்களை அவர் புதுநல மக்களாக மாற்றுகிறார். பரிசுத்தமற்றவர்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் மாற்றுகிறார். ஆகவே நிபந்தனையற்ற ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். 2, அவர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், இணையில்லாத திருப்தியை தருகிறார். அருமையானவர்களே, ஒரு பக்தன் எழுதும்போது இப்படி சொல்கிறார், ஆண்டவரை ஒரு மனிதன் அறிவதற்கு முன்பாக அவன் திருப்தி இல்லாத அல்லது வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழுகிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுமை மாறிவிடுகிறது, அவனுக்கு திருப்தி வந்து விடுகிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். பிலிப்பியர் நிருபர் 4 நீங்கள் 11-12 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி எழுதுகிறார். அந்த பிலிப்பியர் நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே வேத வசனத்தின்படி நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:11 பாருங்கள், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவருக்காக அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையாக எண்ணுகிறார். ஏனென்றால் இயேசுவின் மூலமாக அவருக்கு முழு மன திருப்தி கிடைக்கிறது, இணையற்ற திருப்தி கிடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறியாத அந்த வாழ்விலே நான் திருப்தி அற்றவனாக மோசமான மனிதனாக வாழ்ந்தேன். என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவுக்கு என்னை அர்ப்பணித்தேனோ, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை தந்தார், மன திருப்தியை தந்தார். அந்த மன திருப்தி பொருட்களினால் அல்ல, பணத்தினால் அல்ல, ஆஸ்திகளினால் அல்ல, என் இரட்சகராகிய இயேசுவினாலே அது கிடைத்தது. 3, அந்த ஆசீர்வாதங்களில் 3 என்ன, அன்எண்டிங் செக்யூரிட்டி என்று சொல்லலாம். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒருவேளை நிச்சயமாகவே மெய்யாகவே அவர் முடிவில்லாத பாதுகாப்பை தருகிறார். இந்த உலகத்திலே மனிதர்களாலே நமக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை. ஒருவேளை அதிகாரிகளினாலே நமக்கு பாதுகாப்பை தர முடியவில்லை. ஏன் நம்மாலே நமக்கு பாதுகாப்பை தர முடியவில்லை? ஆண்டவர் ஒருவரே பாதுகாப்பை தருகிறவராயிருக்கிறார். யோவான் நற்செய்தியினுள் 10 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 28 நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கரத்திலே நம்மை அர்ப்பணித்தால் எந்த வல்லமையும் எந்த சக்தியும் நம்மை அவருடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாத நிலையிலே பாதுகாப்பை தருகிறார். சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அதில் 121 சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதவசனம் என்ன சொல்கிறது? 121 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதில் 7 வாக்கியம் 8 வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பொழுது நிபந்தனையற்ற மீட்பை தந்தார், இணையில்லாத திருப்தியை அவர்களுக்கு தந்தார், அதே சமயத்தில் முடிவில்லாத பாதுகாப்பை தந்தார். பகலில் மேகத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு பாதுகாத்தார். இந்த ஆசீர்வாதங்களை எனக்கும் உங்களுக்கும் அவர் தருவாராக. அதில் நிலைத்திருப்போமாக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மீட்கப்பட்ட ஜனங்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நிபந்தனையற்ற ரட்சிப்பை தருகிறேன், இணையில்லாத திருப்தியை தருகிறேன், முடிவில்லாத பாதுகாப்பை தருகிறேன். இந்த மூன்றையும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு பலந்தார். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,